ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, கோழிப்பண்ணை பிஸ்னஸை வந்து எப்படி ரன் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, லைக் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸில், என் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயே நான் வந்து சொல்கிறேன். ஓகேயா? ஸோ வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, நீ நாமக்கல் தானே, நீ ஏன் வந்து அதை பற்றியில் அதை பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நான் காலேஜ் டேஸில் இருக்கிற டைம்லேருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு நான் ட்ராவல் சீரீஸ் பண்ணுற மாதிரி, பிஸ்னஸ் சீரீஸும் ஜஸ்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, ஒரு இனிஷியலாக அப்படியே கால் எடுத்து வைக்கிற மாதிரி, இப்போ அந்த கோழிப்பண்ணை பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத எங்கள் சித்தி சித்தப்பா வந்து இப்போ கோழி பண்ண வச்சுருக்காங்க. அவங்க மூலிமா வந்து இப்போ ஒருத்தர் மீட் பண்ண போகிறோம். ஸோ அவர் யார் என்ன அப்படிங்கிறத பின்னாடி வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் காத்திருக்கு. ஓகே, நகல்சாமி இப்போ கோழிப்பண்ணை தொழில் நடந்துகிட்டு இருக்கோம். கோழிப்பண்ணை பிஸ்னஸ்ங்கிறது வந்து ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக எல்லாருமே வந்து அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கருத்து என்ன? கோழிப்பண்ணை தொழில் வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணுற தொழில் தான். இதில் வந்து சிக்ஸு, குரோயரு, குரோயர் அடுத்து லாயர், இந்த மூணு செட்டில் வந்து அதில் வந்து பண்ணால் தான் ப்ராஃபிட்டை பண்ண முடியும். இதில் வந்து இந்த சிக்ஸு குரோயரை வளர்த்ததும் நல்ல டெக்னாலஜி தெரிஞ்சாலும் நல்லா அந்த தொழில் நல்லா பண்ண முடியும். இதில் வந்து இன்கம் அப்படின்னு பார்க்குறப்ப மந்த்லி நமக்கு இன்கம் கணக்கு போகிறது, இயர்லி இன்கம் தான் நம்ம கொடுக்க முடியும். கோழிப்பண்ண கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எப்படி பண்ணணும், இதை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார், கோழிப்பண்ண ஆரம்பிக்கணும்னா வந்து எப்படி ஆரம்பிக்கலாம்? கோழிப்பண்ண ஆரம்பிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட லேண்ட் வந்து எடுக்கணும். லேண்ட் வந்து நம்ம எவ்வளோ பேச்சஸ் எவ்வளோ, அதாவது எவ்வளோ கோழிகள் நம்ம வளர்க்கணும்னு விருப்பப்படுறோமோ, இல்லை என்ன அதுக்கு மாதிரி அதாவது ஒரு 5 ஏக்கர் இருந்ததுன்னா ஒரு 50,000 கோழி அல்லது 60,000 கோழி போடலாம். அதுக்கு முன்னால் நிலம் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கணும், இல்லைன்னு நம்ம நிலம் வாங்கிக்கணும். நிலம் வாங்கினா அது நிலத்தினுடைய பத்திரமாக இது பண்ணி வந்து அப்ரூவ் வாங்குறதுக்கு இப்போ அப்ரூவ் வாங்க, ஃபஸ்ட்டு அப்ரூவ் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இன்சூரன்ஸ் ஆரம்பிக்கிறப்ப சிக்ஸட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒன்றுன்னா சிக்ஸட்டு முன்னாடி நம்ம வந்து லேயர் சிக்கு ஒரு பேட்ச்சு, குரோயர் ஒரு பேட்ச்சு, லேயர் வந்து 5 பேட்ச் இருந்தால் தான் நம்ம இன்கம் வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஏன்னா ஒரு பேட்ச் கல் பண்ணணும், ஒரு பேட்ச் வந்து இல்லை லைனிக்கு ரெடியாக போயிடணும். அது மாதிரி 5 பேட்ச் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி நம்ம பண்ண அனுப்பிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற விஷயத்தில் ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுக்கணும். சிக்ஸட் ஆரம்பித்து சிக்கு முதல்ல இது பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து குரோயர், குரோயர் வந்து லேயர் போகணும். லேயர் ஒரு பேட்ச் வந்து சிக்கு வந்து சிக்கு 8 வாரம், குரோயர் 8 வாரம், அப்புறம் லேயிங்க்கு வரப்போ 20 வாரம் மொத்தம் ஆகும். 20வது வாரத்தில் வர்றப்போ ஒரு பேட்ச் ரெடி ஆகிடும். 20வது வாரம் வந்தோன்னா இன்னொரு பேட்ச் வந்து சிக்ஸ் ரெண்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்படியே கன்னியூஸாக வந்து 5 பேட்ச் வரும். 5 பேட்ச் வந்து மொத்தம் 72 வாரத்துக்கு இந்த கோழி வளர்த்தலாம். ஒரு பேட்ச் வந்து 20 வாரம் ஆனோம்னா ஒரு பேட்ச் 5 பேட்ச் வந்து இப்போ வச்சுக்கிட்டு அந்த பேச்சு கரெக்டாக நம்ம ப்ராஜெக்ட் பண்ண முடியும். இருக்கு பேங்க் லோனு இப்போ பணம்லாம் எவ்வளோ தேவைப்படுவாங்க? இப்போ 1000 கோழி முட்டைக்கோழி வளர்த்தோம்னா அதுக்கு வந்து கோழிக்கு ஒரு 500 ரூபாய் செலவாகும். 500 ரூபாய் செலவாகணும்னா அதுலேருந்து நம்ம பேங்க் லோனும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோனா நம்மக்கிட்ட இருக்கிற இப்போ இருக்கிற லேண்டினுடைய வேல்யூ வச்சு நம்ம பேங்க் லோன் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் சிக்ஸுக்கு வாங்குறப்ப சிக்ஸுக்கு உண்டான காஸ்ட்டு, லேயிங்க்கு குறையருக்கு உண்டானது ஸ்பீட்லாம் போட்டு லேயிங் கன்சியூன் வர்றப்போ ஒரு கோழி வந்து 500 ரூபாய்க்கு செலவாகும். 1000 கோழிக்கு 500 ரூபாய் செலவாகும். ஒரு கோழிக்கு 500 ரூபாய், 1000 கோழிக்கு 5 லட்சரூபா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் தான் அதில் ப்ராஃபிட் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க முடியும். இதே மாதிரி 5 பேட்ச் நம்ம பார்த்தா ஒரு பேட்ச் 2 பேட்ச் கன்யூஸாக நம்ம தொழில் செய்ய முடியாது, தெரியும் வசதியாக இருக்கும். அவ்வளோதான் தொழில் முடியும். இப்போ இந்த முட்டை விற்பனை பொறுத்த வரைக்கும் இந்தியா லெவலில் நெக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அது மூலம் அவங்க வந்து எங்கெங்கே மார்க்கெட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க ரேட்டு வந்து வாரம் 3 டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த ரேட்டை வச்சு நம்ம அதுலேருந்து அந்த ரேட்லேருந்து நாங்கள் கொண்டு போய் அப்படியே அதுலேருந்து செலவு, கலெக்ஷன் சார்ஜஸ்ஸு, அது ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜ் கொண்டு போய் அது போக மீதி அந்த ரேட்டுக்கு நாங்கள் வெளியில் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறோம். அது வந்து ஒரு டைம் வருஷம் ஒரு 2-3 மாதம் வந்து இப்போ ஐப சீசன் இந்த மாதிரி சீசன்லாம் வந்து ரேட் குறைவாக இருக்கும். அப்போ வந்து ப்ராஃபிட் கம்மியாக எடுக்கும். மீதி நாளில் நல்லா பிரைஸ் ரேட்டு அதிகமாக இருக்கிறப்ப எங்களுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் சேர்த்து வரும். அது வந்து அதுதான் மந்த்லி மந்த்லி அது ஒரு மந்த் ஒரு மாதம் கம்மியாக வரும், ஒரு மாதம் அதிகமாக வரும். நம்ம அதனால தான் வந்து மந்த்லி இன்கம் பார்க்க முடியாது, இயர்லி இன்கம் தான் நம்ம பார்க்க முடியாது, ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஃபீடு வந்து எப்படின்னா மில்லில் ஃபீடு மில்லில் இருந்து இங்கே நமக்கு டிரான்ஸ்போர்ட் மூலம் கொண்டு வந்து இங்கே வந்து
எங்கள் வெளியிலேருந்து ஒரு ஃபைவ் டன் அல்லது 10 டன் கெப்பாசிட்டியில் ஃபீடு டேங்கர் வச்சுருப்போம். அந்த ஃபீட் டேங்கர்லேருந்து ஃபில் பண்ணிடுவாங்க, ஃபில் பண்ணிடுவோம். அந்த ஃபைட் டேங்கர்லேருந்து ஸ்குருவ் மூலமாக மேலே ட்ராலி இருக்கும், ட்ராலிக்கு லோட் பண்ணிக்குவோம். லோட் பண்ணி அதுலேருந்து ஒரு டைம் லோடு பண்ணால் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ்க்கு அது நம்ம ஃபீடுக்கு போலிக்கு போட்டுக்கலாம். மிஷினரி சார்ந்துருக்கு. அது வந்து ஒவ்வொரு டேங்க் வந்து 3 லட்சம் to 4 லட்சம் வரைக்கும் செலவாகும். அது வந்து புறாவே கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் தான். அது வந்து நம்ம பட்டன் ஆன் பண்ணால் போதும், அதே தானே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபீட்டில் லோடிங் ஆகிடும். லோடிங்காக கோழிக்கு எப்படி சப்ளை பண்ணிட்டு வந்துருக்கோம். ஒவ்வொன்று நம்ம எவ்வளோ தகுந்த மாதிரி அது நம்மளுக்கு கோழி கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி அது டேங்க் ஃபியூ டேங்க் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கோழிக்கு வந்து ஏதாச்சும் அதுக்கு உடல்நிலை சரினா உடனே அதை இப்போ எடுத்து இறந்த கோழி எடுத்துகிட்டு போய் அங்கே ஆராய்ச்சி நிலையத்துக்கு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அங்கே கொடுத்து அங்கே அது டாக்டர் வந்து அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது என்ன நோயின்னு சொல்லி எங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாரு. அது தகுந்த மாதிரி நாங்கள் வந்து அதுக்கு மருந்து அது வந்து அங்கே அதில் உள்ள ஒரு 500 லிட்டர் 1000 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க்ஸ் இப்போ செப்பரேட்டாக அதுக்கு மருந்து வைக்கிறதுக்கு தனியாக ஒரு டேங்க் வச்சுருப்போம். அதில் அந்த மருந்து மிஷின் மிக்ஸ் பண்ணி தனியாக ஒவ்வொரு பேட்சும் தனியாக கொடுத்துருவோம். அது கொடுத்து அது வந்து வாட்டர் லைன் தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து நிப்பிள் சிஸ்டம் அதில் அதில் கலந்துருவோம். அது தானே வந்து குடிச்சிடுவோம். கொடுத்து அந்த நோய்க்கு வந்து மருந்து கட்டாயம் கொடுத்துருவோம். முட்டைக்கு வந்து வரப்போ 20 வாரத்தில் முட்டைக்கு வர ஆரம்பிச்சு அது வந்து 72 வாரம் அல்லது 75 வாரம் ஆச்சுன்னா முட்டையினுடைய முட்டை பர்சன்டேஜ் குறைஞ்சிடும். குறைஞ்சோம்னா அங்கே அந்த கோழி வந்து வெளியே விற்றுடுவோம். அது இப்போ கறிக்கு வந்து கேரளா கர்நாடகா அது மாதிரி இடத்துல அவங்க வந்து அங்கே வண்டியில் பிடிச்சி ஒரு கோழி வந்து ஒரு நாளைக்கு ஒரு முட்டை மட்டும் தான் விடும். ஒரு முட்டை வந்து ஒரு முட்டை வருது 24 மணி நேரம் ஆகும். அந்த ஃபஸ்ட்டில் வந்து 20 வாரம் இருக்கிறப்ப 20 ஒரு நாளைக்கு ஒரு முட்டை விடும். அப்புறம் இன்னைக்கு இருக்க வயசு ஆக ஆக 24 மணி நேரம் 26 மணி நேரம் 30 மணி நேரம் அப்படின்னு டைமிங் அதிகமாகிட்டே இருக்கும். அதாவது 72 வாரம் ஆகிறப்பெல்லாம் கோழி வந்து பர்சன்டேஜ் வந்து 1.5 நாள் 2 நாள் கொடுத்துருக்கு ஒரு முட்டை விடும். அப்போ வந்து எங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால ப்ராஃபிட் கம்மியாக இருக்கிறதுனால அந்த கோழி வந்து ஹெல்த் கோழியாக நிற்கும். அதை நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிடுறோம். கோழியின் குப்பை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடக்க அந்த குப்பை வந்து க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணுறப்போ இல்லை அங்கே வந்து அதுக்கு லாரி இருக்குது, ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்துட்டு நல்ல குப்பையாக இருந்தால் பையில் எடுத்துகிட்டு போய் கேரளா வேலை தேடி வைப்பாங்க. கொஞ்சம் அது வந்து நல்ல குப்பை இல்லாத கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா அதை வந்து அப்படியே லாரியில் எடுத்துகிட்டு போய் லோக்கல்லாம் இங்கே வாங்கிக்கிறாங்க. அதில் ஒரு ப்ராஃபிட் பக்கத்தில் லேபர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு 300 அட்டை வரைக்கும் முட்டை பொறுக்கலாம். ஒரு அட்டை சில படத்தில் வந்து முட்டை அட்டை கணக்கில் காசு கொடுக்குறாங்க, சில பேர் வந்து கூலி கணக்காக கொடுக்குறாங்க. அது வந்து அட்டைக்கு 1 ரூபாய் வீதம் கொடுக்குறாங்க. கூலியை கொடுத்தா 250 ரூபா 270 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு லேபர் சார்ஜ். 1000 கோழிக்கு இப்போ ஒரு 5000 கோழி அல்லது 10000 கோழி வரைக்கும் ஒரு ஆள் முட்டை எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 10000 கோழி முட்டை எடுக்கலாம். 10000 கோழி வந்து ஒரு நாளைக்கு 300 முட்டை விடும். 300 முட்டையில் 300 அட்டை முட்டை விடும். 300 முட்டை ஒரு ஆள் லேபர் எடுக்கலாம். ஒரு லேபர் அது மாதிரி நம்ம எவ்வளோ கோழி வச்சுருக்கணுமோ அது மாதிரி நம்ம லேபர் வந்து ரெடி பண்ணிக்கணும். கோழி பண்ண வந்து ஆரம்பித்த உடனே சுற்றிலும் நெல் வழி போட்டு அங்கே வந்து கேட் போட்டு பாதுகாப்பாக வச்சுக்கணும். நம்ம வந்து பண்ணி போட்டுட்டு நம்ம லேபர் ஸ்டேல் விட்டுட்டு போயிட்டோம்னா அவங்க வந்து சரியாக அந்த பெயிண்டன் பண்ணணும்லாம் அது வந்து கரெக்ட் டைம் தீவனம் கொடுக்கணும். அது நிப்பிள்ஸ்லாம் தண்ணி கரெக்டாக போகுதான்னு பார்க்கணும். தீவனை வந்து எல்லா தீவனம் வந்து ஒரே ஃபீடரில் வந்து ஒரே லெவலாக தீனி இருக்குதா இல்லையான்னு அதை நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நாம் நான் வந்து முழு நேரம் நம்ம அதில் வந்து நம்ம பார்வையில் இருந்தால் தான் தொழில் வந்து நம்ம அதை லாபரமாக நடத்த முடியும். நாம் வேலை லேபர் ஷிப்ட்டோ அல்லது மேனேஜர் இந்த மாதிரிலாம் போட்டுவிட்டோம் நம்ம கண்டுக்காமல் இருந்தோம்னா அது வந்து தொழில் கடைசி லாஸில் முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க யார் இதை வந்து கரெக்டாக பார்க்கலாம் லாஸில் முடிஞ்சிடும். இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் 20 தான் நம்ம வந்து ஃபுல் கண்காணிப்பில் நம்ம இதில் நம்ம இருந்தால் தான் தொழில் வந்து ப்ராஃபிட்டாக நம்ம பார்க்க முடியும். இதில் இது வந்து மொத்தம் இதில் 10000 சிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எம்லேயும் வந்து 2500 சிக்ஸ் இருக்குது. 2500 மொத்தம் 4 லைன் இருக்கும். அதாவது எம் ஒரு எம்மும்போம் ஒரு மொத்தம் 4 எம். ஒரு எம்முக்கு 2500 கோழி இருக்குது சிக் இருக்குது. ஒரு சிக்கு வளர்த்த ஒரு சிக்கு ஒரு பாக்ஸுக்கு வந்து 20 இன்ச்சுக்கு 16 இன்ச்சு அகலம், ஒயர் வந்து 17 இன்ச்சு பாக்ஸு இது. இதில் வந்து ஒரு பாக்ஸுக்கு 10 8 to 10 சிக்ஸ் வரைக்கும் வளர்த்தலாம். இதில்
அதில் நிப்பல் இருக்குது, நிப்பல் வந்து கீழே அல்லது மேலே ஏறு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இல்லை கீழே ஏற்றி இறக்கலாம். அதேமாரி ஃபீடுக்கும் வந்து கீழே மேலே ஏற்றி சிக்குக்கு சின்னதாக இருக்கப்போ கீழே இறக்கி பண்ணிக்கலாம். மே வளர வளர சிக்கு வந்து ஃபீட பட்டையை வந்து மேலே ஏற்றி நம்ம இதில் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபீடு வந்து அங்கே ட்ராலி இருக்கும், ட்ராலியில் ஃபுல் பண்ணி அதில் மூலம் தீனி வந்து ஒரு நாளைக்கு டூ டைம் இதில் ஃபீடு போட்டுக்கலாம். இவ்வளோ தான் இது இது ஒவ்வொன்றும் பத்தாயிரம் சிக்ஸ் வளர்த்துறதுக்கு முதல்ல இது மாதிரி பண்ண நம்ம முதல் ஃபஸ்ட்டு அமைச்சுக்கணும். சிக்கு வர்றப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயை கீழே ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். சிக்கு வந்து ஃபுல்லாக டெம்ப் அதிகமான ஹீட்டு வச்சு தான் சிக்ஸு வளரும். சிக்ஸு வளர்ந்து ஒரு நாலு வாரம் வளர்ந்துட்டு மேலே பாய் சுற்றிக்கலாம். டெய்லியும் வந்து காலையில் கீழே ஃபுல்லாக இறக்கிறோம், கூலிங் அதிகமாக இருக்கணும். ஈவினிங் வந்து நம்ம ஒரு டென் ஓ கிளாக் மாதிரி டெம்பரேச்சர் அதிகரிக்க பாய் நம்ம சுற்றி மேலே கட்டிக்கணும். ஏன்னா உள்ளே வந்து காற்றோட்டம் நல்லா இருக்கிறதுனால இது கொண்டு மேலே தூக்கி கட்டிடணும். அவ்வளோ இது அப்பப்போ இறக்கணும். இப்போ இது வந்து ஃபுல்லாக குறையிறச்சிட்டு அது இப்போ அங்கே பார்த்தாலும் சிக்ஸுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதே அளவு தான் பாக்ஸ் சைஸு, ஓப்பனிங் மட்டும் அந்த இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நிப்பிள் லைன் வந்து பர்மனெண்ட்டாக அதில் வந்து ஃபிட்டிங் பண்ணி வந்து கீழே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இது அதே சைஸ் தான். இது வந்து நான் எட்டு வாரத்துலேருந்து பதினாறு வாரத்தில் வளர்த்தலாம். அந்த சிக்ஸ் எட்டு வந்து அதில் ஒரு ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து நாலு வாரத்து வரைக்கும் வளர்த்தலாம். அது நாலு வாரம், இதில் நாலு வாரம், எட்டு வாரம், இதில் எட்டு வாரம், பதினாறு வாரம் மொத்தம் வளர்த்தலாம். பதினாறு வாரத்துக்கு மேலே லேயிங் ஷிஃப்ட் பண்ணிடுவேன். லேயிங் ஷிஃப்ட் பண்ணுறப்ப அது இதில் வந்து லேயிங் வளர்த்த முடியாது. என்ன காரணம், இது வந்து முட்டை தட்டி இருக்காது, ஒன்லி பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது வந்து குரோயர் வந்து நான் எட்டு வாரம் வளர்த்தலாம். இதில் இந்த ஒரு பாக்ஸ் வந்து சிக்ஸு குரோயர் சிக்கு குரோயர் ஒரே சைஸ் தான். பாக்ஸு ரெண்டு பாக்ஸ் சைஸ் ஒரே சைஸ் தான். ஆனால் இதில் வந்து முட்டை கோழி வளர்த்த முடியாது. சிக்கு இந்த குறையர் மட்டும் இதில் வளர்த்த முடியும். இப்போ இது ஃபுல்லாக லேயரு, லேயரில் இதே மாதிரி நாலுமும் இருக்கும். நாலுமும் ஒவ்வொரு பாக்ஸும் வந்து பாக்ஸ் சைஸும் இது வந்து 20 இன்ச்சு, இதில் 16 இன்ச்சு, இதில் வந்து 20 அஞ்சு கோழி வளர்த்தலாம். அஞ்சு கோழி நிப்பிள் சிஸ்டம் வந்து தண்ணிக்கு பர்மனண்டாக இருக்கும். இது இதில் வந்து கேப் இருக்கும், இதில் வந்து முட்டை வந்து இதில் வெளியே வந்துடும். ஃபுல்லாக அதில் முட்டை வெளியே வந்துடும். இதில் வந்து நம்ம வண்டி வச்சு நம்ம கலெக்ட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். அப்படிங்கிற இது ஒரு அட்டைக்கு வந்து 30 முட்டை அடுக்கலாம். இதே மாதிரி 20 ஸ்டெப்பு வச்சு ஒரு ஸ்டெப்பை அடிக்க வச்சுருவோம். டெய்லி முட்டை வர முட்டையா இது ஃபுல்லாக நாலுன்னா ஒரு நாள் வேன் வந்ததுன்னா வேன் வந்து கலெக்ட் பண்ணி வேனில் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. நான் இந்த பண்ணையில் நான் 6 வருஷமாக முட்டை எடுத்துகிட்டு இருக்கேன்னா ஒரு நாளைக்கு 325 அட்டை எடுப்பேன்னா. ஸோ கைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஷூட் பண்ணியிருக்கு. டீட்டெயில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்க்குமே வந்து வாங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் சவுத்தோட நெக் மெம்பர் வந்து ஒருத்தரை வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லியிருந்தது. ப்ரைஸ் டிட்டர்மைன்லாம் அவர் தான் பண்ணுவார் இங்கே எக்ஸிக்கு. ஸோ அவரை வச்சு எடுக்கலான்னு பிளான் பண்ணிச்சு. பட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே மழை வந்து போட்டு தட்டு தட்டுன்னு தட்டினாலும் ஃபுல்லாக எதுவுமே எடுக்க முடில. ஸோ இதெல்லாம் வந்து யாருன்னு பார்க்காதீங்க, அகதிங்க இல்லை, எல்லாமே வந்து எங்கள் சித்தி சித்தப்பா சித்தப்பா பையன் இவனை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தீபாவளி வீடியோவில் லோகோ சிம்பிள் அந்த பிரண்டையிலே அடிச்சுக்கிற அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தீபாவளி வீடியோ போய் கடைசியாக பாருங்கள், இவனுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கும். ஸோ இது தம்பி, இது என் சித்தி சித்தப்பா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் மேலே வந்து இந்த ஃபீல்டிலே தான் இருக்காங்க. பண்ணை வச்சுட்டு இங்கே தான் இருக்காங்க. தோலூர்னு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் வந்து ஒரு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ இவங்க மூலிமா இப்போ வந்து எடுத்துக்கிட்டேன். அதுவும் சித்தப்பா வந்து வரவே மாட்டேன்ட்டார், வர வச்சு அப்படியே எடுத்தாச்சு. ஸோ ஏதாவது வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸோ டவுட்ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த டவுட்னாலும் முடிஞ்ச அளவுக்கு கேட்டு வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சைடில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி என்னோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வந்துடும். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் கவின். பை.